பருத்து போட தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. வளைகாப்பு நடக்குது, அந்த வளைகாப்பு ஆடல் பாடல் அப்படின்னு மூணு சேர்ந்து இருக்க வேண்டும். ஆட ஆட நீ பாட பாட உட்காந்துக்கிறாங்க அவங்க எல்லாரும் அப்படியே கிளம்பணும். ஐயோ துண்டு கொடுக்க உனக்கு மனசு கிளம்பணும். Thank you.
அஞ்சு கொழுத்து தானே நானு எனக்கு என்னால வர முடியாது எனக்கு அவங்கள போல எனக்கு தடை வைக்கணும், கை நிறைய வழியில போடணும், நெக நட்டு போடணும் ஆசைங்க. எனக்கு என்ன பண்றது, இந்த பாவிக்கு பெற்றெடுத்து தாய் தந்தை யாரும் கிடையாது, உடன் பிறந்த அண்ணன் தம்பி யாரும் கிடையாது, அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது, சொந்தம்னு சொல்லிக்கல ஒருவரும் கிடையாது. இந்த பாவி அநாத பாவி நான் அப்படிங்கும்போது எனக்கு யாருங்கே வந்து செய்ய போறாங்க இதெல்லாம் சொல்லு பார்க்கலாம். தாயம்மா, இதுக்காக இப்படி வேதனை பண்றேன். இந்த மதுராபுரம் பட்டணத்தில் நல்லது ஒரு விசேஷம் நடந்தா போதும், சொந்த பந்தரை எல்லாம் ஒன்னா சேர்ந்து விழாவை சிறப்பா கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்கும் போதெல்லாம் ஒரு வீடு தவறாம சொல்லிட்டு வந்தாலும் ஒருத்தருமே வரமாட்டிருக்காங்க. தாயம்மா, என்னங்க உனக்குன்னு நான் இருக்கேன், சந்தோஷத்துக்காக நானே உனக்கு வளைக்காப்பு விட நடத்து போறேன். சந்தோஷம் வீட்டுல நல்ல விசேஷம் அவர் புடிக்கு முடிச்சிட்டு போடுறான்.
இன்னைக்கு நல்லது நடந்திருக்கு, உன் கையால தான நிர்மலம் செஞ்சாதான் பொறுக்கல நம்ம குழந்தைக்கு புண்ணிய கிடைக்கலி, உன் கையால வயிறார சாப்பாடு போடு சாப்பிட்டு போட்டோம். பொறுமையா இருக்கீங்க, ஆளை பார்த்தா பாமா இருக்கு, பசியோடு வந்திருக்காரு. ஆமா சரி இருங்க.